ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் மீனலோஜினி ஜெயராஜ். நான் இலங்கையில் மட்டக்களப்பில், அதாவது சாப்பாட்டுக்கும் சமையலுக்கும் பேர் போன மட்டக்களப்பில் பிறந்த நான். ஏன்னா மட்டக்களப்பில் மங்களாண்டு தான் அநேகமாக தெரியும். இங்கே உள்ளாக்கள் எல்லாருக்கும் மீனாண்டா தான் தெரியும். இப்போ நான் நியூயார்க்கில் குயின்ஸில் இருக்கிறேன். எனக்கு நல்லா சமைக்க பிடிக்கும், வடிவாக சாப்பிட பிடிக்கும், நல்லா எல்லாருக்கும் சமைச்சு குடிக்கவும் பிடிக்கும். அதனால் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச சாப்பாடுகளை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே போக முதல் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்மையில் COVID-19 கன பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மசாந்திக்காகவும் கன பேர் வேலை இல்லை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி என்று சொல்லி கன பேர் எல்லாருமே, உலக மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமாக இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த சமையலுக்குள்ள நான் போவோம். இன்றைக்கு உங்களுக்கு நான் டூனா பர்கர் செய்து காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ சம டைம், எல்லாரும் பர்கர் விரும்பி சாப்பிடுவாங்க. சிலர் வந்து இறைச்சி சாப்பிடாதால அந்த பர்கர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபியை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான பொருட்கள், இது ஒரு சிம்பிள் டிஷ் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டூனா கேன் எடுத்துருக்குறேன். நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கல பாருங்க, டூனா இன் வாட்டர் ரெண்டு இருக்கும், அப்படியான கணத்தை தான் வாங்குங்க. இதுதான் நல்ல டேஸ்டாக வரும். அதோட 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 முட்டையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிறகு இந்த அளவு சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அரைவாசியை இங்கே சொப் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரெட் க்ரம், இந்த பிரெட் க்ரம் வந்து அரைக்கப்படுத்து வச்சுருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பேங்கோ பிரெட் க்ரம். ஏன்னா எனக்கு நல்லா பிடிக்கும், கட்லெட் செய்கிறதோ ரோல்ஸ் செய்கிறதுக்கோ நான் இந்த இதை யூஸ் பண்ணினா அது வந்து நல்ல வடிவான கோல்டன் கலர்லேயும் வரும், பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும், டேஸ்ட்டும் எனக்கு கிறிஸ்பினஸ் நல்லா பிடிக்கும். அடுத்து நான் 5 பச்சை மிளகாய் எடுத்து இப்படி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம். சிலருக்கு உரைப்பு பிடிக்காது, சிலருக்கு வயிற்றுல நோம் அப்படி இப்படின்றாக்கள் வந்து இதை யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து பெருஞ்சீரகமும் மிளகும் ஒரு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். இந்த கரண்டியால் 1 டீஸ்பூன். அடுத்து உப்பு 1 டீஸ்பூன். உப்பு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு கணக்க உப்பு பிடிக்காது, அது உங்களோட டேஸ்ட்டை பார்த்து போடுங்க. நான் அதை 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். கடைசியாக இதுக்குள்ளே லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட போகிறேன். இப்போ நான் வந்து இந்த டூனா கேனை கழுவிட்டு வந்தேன். நான் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே கேனில் வாங்கிக்கல, அதுக்குள்ளே நிறைய ஜேர்ம்ஸுகள், ஏன்னா கனகாலமாக அதுக்குள்ளே இருக்கிறபடியாக நிறைய ஜேர்ம்ஸுகள் டஸ்ட்டுகள் இருக்கும். அதாலே தான் வாஷ் பண்ணிவிடுங்க. முதல் விரைவாக கழுவிட்டு அதை நீங்கள் வெட்டுங்க. இந்த ஈஸியாக இந்த டூனாவில் இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை அப்படி வச்சுக்கொண்டு இப்படி அமர்த்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா தண்ணியும் வந்துருந்து வந்துடும். இப்போ நான் வந்து இந்த பெருஞ்சீரகத்தையும் மிளகையும் நான் பவுடர் ஆக்க போகிறேன். நான் இப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் நான் உடனே அடித்து தான் பாவிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட பவுடர் இருந்ததுன்னு சொன்னால், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளக ஒண்டாக கலந்து போட்டு போடுங்க. பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இதில் எனக்கு வந்து இவ்வளோ தான் தோ சரியோ, அதில் நினைக்கிறேன் அரைவாசம் எடுத்துருக்கேன். இப்போ நான் உப்பு போடுறேன். நான் முதல்ல அரைவாசம் போட்டு பார்க்குறேன். பிறகு பார்ப்போம். லெமனை நான் ஸ்க்வீஸ் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பேட்டி செய்வோம். இப்போ நான் 2 அலுமினியம் போய் இதில் வந்து வச்சுருக்குறேன், 2 பீஸ் வச்சுருக்குறேன். இதை 4 பிரிப்போம். இதில் 4 பர்கர் செய்யலாம். ஸோ 4 பிரிச்சுட்டு அதை உருண்டையாக்கிட்டு
தட்டி பேத்தி பண்ணுவோம். செய்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதில் நிறைய வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எங்களுக்கு நிறைய வெங்காயம் போடுறது பிடிக்கும், நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலைன்னு சொன்னால் குறைவாக போடணும்னு சொன்னால் நீங்கள் இதில் பாதி வெங்காயமா அல்லது உங்களுக்கு தேவையான வெங்காயம் நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் இதை குக் பண்ணுவோம். அவுக்கு வெளியில் நீங்கள் செய்கிறேன்டா அதில் கிரில் இருந்தால் அதில் நீங்கள் இதை போடலாம். இப்போ நான் இந்த கிச்சனுக்குள்ள செய்ய போகிறபடியே நான் உங்கள் அடுப்பில் பேனில் செய்ய போகிறேன். நான்ஸ்டிக் பேன் என்று சொன்னால் அது நல்லா ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு திரட்டுறதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் ஒட்டாமல் வரும். ஸோ நான் நான்ஸ்டிக் பேனில் தான் செய்ய போகிறேன். வாங்க செய்வோம். பேன் அடுப்பில் வச்சுருப்பேன். நான் இப்போ இந்த ஆயில் விட போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஆலிவ் ஆயில். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த மூத்த மகள் வந்து மீட் சாப்பிட்ற இல்ல, அப்போ அவக்காகத்தான் இந்த ரெசிபியை மேக் பண்ண தொடங்கிட்டு. ஸோ இந்த ஹஸ்பண்டுக்கு இதை கண்டலையும் கடையில் அவருக்கு ரியல் பர்கர் தான் சாப்பிட்றேன். பர்கர்ன்ட்டா ரியல் பர்கர் தான் சாப்பிட உடனே. இப்போ நான் அவக்காகத்தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது, ரெண்டாவது மாளுக்கும் பிடிச்சிருக்குது. இது இப்போ இது பொரியும் வரைக்கும் என்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த வீடியோ செய்யுங்கன்னு சொல்லி ஒரே ஆசை. அவங்களுக்கு அம்மா வீடியோ செய்யணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஒரே கேட்குறது எங்கள் ரெசிபியால். நான் தான் எழுத்து போட்டு எவ்வளோ நாள் எழுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தான் சரி வந்துருக்குது. சரியான நர்வஸாக இருப்பேன். தயவு செய்து மன்னிச்சு பண்ணுவோம். இந்த குக் பண்ணிக்கலையே அது வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நல்லா. இப்போ ஒரு 2 நிமிஷங்களெல்லாம் நான் குக் பண்ணியிருக்கேன். இது இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு செய்யணும். இப்போ நாங்கள் இந்த பர்கரை செய்கிறதுக்கு கட்டி ரெடி ஆகினோடனே எங்களுக்கு இப்போ வெங்காயம் சாண்ட்விச் செய்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளி பழமும் தேவை. ஸோ நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம் பைரிட்ஸ் குக்கிங். ஓகே, இப்போ இதெல்லாம் சரியாக வந்துட்டுது. நல்லா ப்ரௌனாக குக் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இதை எடுப்போம். சேர்த்துட்டேன் இந்த பர்கர் வந்து இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லபடியாக ரெண்டு சைடும் நல்லா வந்துருக்குது. இப்போ எங்களுக்கு சாண்ட்விச் செய்கிறதுக்கு பர்கர் பன் வேணும். நான் இந்த பர்கர் பன் வாங்கியிருக்கேன். சீஸ் வச்சுருக்குறேன். எனி சீஸ் நீங்கள் போடலாம். இன்றைக்கி நான் ஸ்விஸ் சீஸ் போட போகிறேன். வெங்காயம் தக்காளி லேசஸ் எல்லாம் வைக்கிறவங்க, நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளியும் தான் வச்சுருக்கிறேன். இது இது வந்து இந்த மரத்தில் இன்றைக்கு காலையில் தான் பிடிக்கிறேன் நான் இந்த டொமேட்டோஸ். வெரி ஃப்ரெஷ் டொமேட்டோஸ். அதாவது மயனேஸ், அஃப்கோர்ஸ் மயனேஸ் தேவை. மயனேஸ் இல்லாட்டி என் மனுஷனுக்கு பாக்கியே நடுவ சொல்லுவார். மயனேஸையும் கச்சப்பையும் கண்டுபிடிச்சவனு கோயில் கட்டி கும்பிடவனும் வந்து அவ்வளோ நிறைய வச்சு தான் சாப்பிடுவார். ஸோ இந்த மயனேஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் சாண்ட்விச்சஸுக்கு. இப்போ நாங்கள் சாண்ட்விச்சஸ் செய்ய போமா. நான் இந்த பன்னை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன். நல்லாவுக்கு டோஸ்ட் பண்ணால் காணும். இப்போ நான் இந்த பேரியை இதில் வச்சு மைனேஸ் போட போகிறேன். இதை எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அவருக்கு வந்து கிணக்க வேணும். வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்லைஸ் வெங்காயம், சீஸ், வெங்காயம், தக்காளி சாண்ட்விச்சஸ் ரெடி.
எல்லாம் ரெடி. நான் இந்த ஹஸ்பண்டை தான் கூப்பிட போறேன். அவருக்கு மேல பிடிக்காது பாப்பா கூட என்ன சொல்றது. அப்பா அப்பா நல்லா இருக்கும் உண்மையில நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் நான் நல்ல ரெசிபியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மங்களம் கிச்சனின் மங்கள வாழ்த்துக்கள்.